இன்றைக்கி சமையல் வீடியோவில் நம்ம வாழைக்காய் உருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, வாழைக்காயை அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம்னா அதை வெளியில் வச்சுருந்தா கருப்பு கருப்பாக லைட்டாக படிஞ்சிடும். அதனால் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். எண்ணெயை நல்லா காய வச்சு வாழைக்காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு முக்கால் பழத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்க, வாழைக்காய் ஒரு முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு, போதும். இப்போ அதை நம்ம அள்ளி எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வாழைக்காய் தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காய தக்காளியெலாம் வணக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, அடுத்து கடுகு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க, அடுத்து தக்காளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க, அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரை நல்லா வதக்கிங்க. மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்த வாழைக்காயை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி விட்டுங்க. அப்படியே அடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. வாழைக்காய் உருவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.